உங்கள் மூலமாக இன்று பாரத நாட்டு மக்கள் அனைவருக்கும் மகாசிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் என்கின்ற செய்தியை தாங்கி ஒரு பாராளுமன்றத்திற்கு 2 எல்இடி வேன் பிரச்சாரத்திற்கு ஈடுபடுத்தப்பட உள்ளது. இந்த வேன் மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு சாதனைகளை தாங்கி எல்லா பாராளுமன்ற தொகுதிகளிலும் பலம் பெற இருக்கிறது. இது தேர்தலுக்கு முதல் நாள் பிரச்சாரம் முடிகின்ற வரை இந்த எல்இடி வேன்ஸு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்யும். இது ஒரு 1/2 hour வீடியோ இருக்குது. அதில் இதுவரை செய்திருக்கின்ற வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவை பற்றி மோடிஜி அவர்கள் பேசுவது, பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாடு முழுவதும் 1 கோடி மக்களிடமிருந்து கருத்துக்கள் பெற்று, அதாவது நம்முடைய சங்கல்பத்ர உறுதிப்பாட்டு ஆவணம், அதற்காக இதை நாம் மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிறது இல்லை. காரணம், மேனிஃபெஸ்டோன்னு சொன்னால் ஒரு தேர்தலுக்கு மட்டும்தான், இது அப்படி இல்லை. உங்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும், கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கிற கேபினெட் மீட்டிங்லேயே மோடிஜி இந்த தேர்தலுக்காக மாத்திரம் பேசலை, அடுத்த 25 ஆண்டுகளில் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி அதில் பேசப்பட்டிருக்கு. அதனால் மோடி அவர்களுடைய உத்தரவாதத்தை மக்களிடம் எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் என்ன விஷயங்கள், இப்போ உதாரணமாக காரைக்குடியில் இருக்கிறவர் அவங்களோட நீண்டகால கோரிக்கையாக காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு திருப்பத்தூர் வழியாக ரயில்வே நிலையம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி எங்கிட்ட மணி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களிடமிருந்து நாம் வாங்குகிறோம். 2019 தேர்தலுக்கு முன்னாடியும் இதே மாதிரியாக மக்களிடமிருந்து இன்புட்ஸ் பெறப்பட்டு, மிக மகிழ்ச்சியான விஷயம் அதில் என்னென்னா, அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் நம்முடைய விஷன் டாக்குமெண்டில் சேர்த்து அதில் 95% இதுவரை இந்த 5 ஆண்டுகளில் வந்து செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முறையும் நாடு முழுக்க 1 கோடி பேரை நாம் அணுகி அவர்களுடைய கருத்துக்களை வாங்கி அதை நம்மளுடைய உத்தரவாத பத்திரத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதோடு மட்டுமில்லை, இந்த இதில் இருக்கிற மாதிரியே பாக்ஸு, இந்த பாக்ஸு ஒரு சட்டமன்றத்திற்கு குறைந்தது ஒரு இடத்துல பாக்ஸ் வைக்கப்பட்டு அதில் மோடி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதத்திலே என்னென்ன திட்டங்கள் நாம் நிறைவேற்றும் என்று மக்களுடைய கருத்து பெறுவதற்காக அதுக்கான இன்ஃபர்மேஷன் பாக்ஸஸ் அதுவும் வைக்கிறதுக்கு ஏற்பாடாகியிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸஸ் 20ஆம் தேதி வரை அந்தந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸஸ் பூரா கொண்டு வந்து அதனுடைய கம்பைலிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் அதை செய்து நமோ ஆப் செயலியில் அது அனைத்தும் அப்லோடு செய்யப்படும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து நாம் என்னென்ன மக்களோட கருத்துக்கள் இன்புட்ஸு பெற்றிருக்கிறோமோ அது உடனடியாக அகில இந்திய அளவில் இம்மிடியேட்டில் அதை அப்லோட் பண்ணி அதை இந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டி ஸ்க்ரீன் பண்ணி எதெல்லாம் நாம் உடனடியாக செயல்படுத்த முடியும் என்பதை நம்முடைய உறுதிப்பாடு பத்திரம் சங்கல்ப பத்திரம் அதில் நாம் இணைக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். பெரும்பாலான கோரிக்கைகள் என்ன? இங்கே விவசாயத்திலிருந்து ஜிஎஸ்டி குறித்த வியாபாரிகளுடைய கோரிக்கைகள், அப்புறம் ட்ரேட் அசோசியேஷன்ஸோடது, இதுவரை அந்த 4 மெம்பர் கமிட்டி விருதுநகரில் ட்ரேடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் மனுக்கள் பெற்றிருக்கோம். அதே மாதிரியாக திருச்சியில் விவசாய அமைப்புகள் எல்லாம் கூடி அவர்களுடைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்க.
அவை இதில் நாம் கவனிக்க வேண்டியது சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த இதில் அரசியல் சட்டப்படி வரக்கூடிய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்த முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை நாம் அந்த சங்கல்பத்திரத்தில் இணைத்து அதை செயல்படுத்தும். இல்லை, என்னோட ஒரு கேள்வி முதலமைச்சருக்கு, ஏன் இது வரைக்கும் வாய் திறக்கலை? முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. அதோடு மட்டும் இல்லை, 2006 கஞ்சா கடத்தல் செய்து, அதுவும் மலையாவுக்கு 38 கிலோ இதே கெட்டமின் போதைப்பொருள் செய்கின்ற வேதிப்பொருள் அதெல்லாம் கடத்தினதுக்காக 2013 தமிழ்நாட்டிலையும் மும்பையிலையும் சிறையில் இருந்த ஒரு நபர், அது எப்படி திமுகவின் முதல் குடும்பத்துக்கு அவ்வளவு நெருக்கமா? எனக்கு இப்போ உதயநிதி ட்வீட் பண்ணுறாரு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இஸ் அ மினிஸ்டர், ஆனால் அந்த குடும்பம் பண்ணுதே அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாகிற அளவுக்கு வளர விட்டது திமுக முதல் குடும்பத்தின் குற்றம் இல்லையா? அது பற்றி முதலமைச்சர் விளக்கட்டும். அது எதுக்கு பாவம் டிஜிபியை போய் பழி வாங்கிறது? அவர் டிஜிபி என்ன சொல்கிறார், வந்து நார்கோட்டிக் போர்டு விலையை கொஞ்சம் கூட போட்டாங்களாம், இது என்ன விலை பேரம் பேசி கூட போட்டது குறைச்சி போட்டதுன்னு பண்ணுறக்கா டிஜிபி இருக்கார். ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்நாடு போதைப் பொருள்களின் ஒரு உறைவிடமாக மாறிப்போயிருக்கிறது. இளைஞர்களின் எதிர்காலம் என்றால், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இது பற்றி சென்னையிலே பேசியிருக்கார், தமிழ்நாட்டில் இந்த மாதிரியாக குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கின்ற அளவுக்கு அரசு அக்கறை இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பமே அந்த நபரை ஊக்குவித்து பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஆகவே அவர் இப்போ கண்டுபிடிக்க முடியலைன்னா அதுக்கு யார் காரணம், யார் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இது பற்றி அவர் வாயை திறக்கணும். பாவம் டிஜிபி, அவர் சம்பளம் வாங்குகிற அரசு அதிகாரி, அவர் பேசுகிற தேவையில்லை. ஓகே, நன்றி. இங்கே பாருங்க, கூட்டணி எப்பொழுதுமே சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு தான் ஆத்தரைஸ் டு அண்டர்டேக் டாக்ஸ் அண்ட் அலாட் சீட்ஸ். அதில் வந்து நாங்கள் நுழையிறதுங்கிறது எங்கள் டொமைன் இல்லை. அதனால் அகில இந்திய தலைமை இது பற்றி அவர்கள் அறிவிப்பார்கள். நிச்சயமாக அகில இந்திய தலைமை எங்களுக்கு பற்றின ஒரு கிளியர் பிக்சர் சொன்னதும் ஊடக நண்பர்களை, வி வில் டேக் யுவர் செல்ஃப் இன்டு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ப்ரீஃப் யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே.